இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக யாரெல்லாம் போகலாம் இந்த கோயிலுக்கு அப்படின்னா, முக்கியமாக இந்த ஏல்பி லக்னமும் வந்து இவங்களுக்கு வந்து மேஷ லக்னம் போயிட்டுருக்கு இல்லை துலா லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக இருக்கக்கூடிய சளி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு. அப்போ கருடகுடி சித்தருக்கு எனக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரெகுலராக நீங்கள் போயிட்டு ஒரு 7 வாரங்கள் அங்கே போய் நீங்கள் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைவதற்கும் அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுவதற்கும் உண்டான நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது மருவி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்துக்காடுன்னு மாறிடுச்சு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பேரே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊர் பேரே திருமணம். இப்போ இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா 100% இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாவே ஏன் இந்த ஊருக்கு திருமணம் அப்படின்ற பேர் வந்ததுன்னா, இது மலர்கள் சூழ்ந்த ஒரு சோலையாக இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த மலர்கள் சூழ்ந்த ஒரு சோலையாக இருந்த இருந்த இடம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரம்யமான இடம் இருந்தாலும் சரி, நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்து தவம் செய்த இடம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா ரம்யமான அமைதியான ஒரு இடத்துல தான் சித்தர்கள் வந்து தவம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 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 கோயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படின்னா எனக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, எனக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த கோயிலோட அந்த ஈஸ்வரன் பேர் என்னன்னா தாந்திரீஸ்வரர் 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 அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம்தான் இந்த ஈஸ்வரனுடைய பேர். இங்கே போயிட்டு எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 வாரம் இங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே முக்கியமாக யாரெல்லாம் போகலாம் இந்த கோயிலுக்கு அப்படின்னா, முக்கியமாக இந்த ஏல்பி லக்னமும் வந்து இவங்களுக்கு வந்து மேஷ லக்னம் போயிட்டுருக்கு இல்லை துலா லக்னம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இருதய நோயாளிகள் இருதய நோயாளிகளாக இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக இருக்கக்கூடிய சளி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது. பக்கத்திலேயே ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே வந்து கருடகுடி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் இங்கேருந்து இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடம்தான் சித்தர் காடுன்னு சொல்லுவாங்க. சித்தர் காடுன்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்காடு. இங்கேருந்து ரொம்ப அருகாமையில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய இடம்தான் வந்து இந்த சித்தர்காடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடமே இருக்குன்னு சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டவர்கள், இருதயம் நோயாளிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள், அதே மாதிரி எனக்கு கண் நோய் இருக்குது
கண் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆப்ரேஷன் பண்ணணும், புரை சம்பந்தப்பட்ட விஷயம், கேட்ராக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. முக்கியமாக என்னுடைய நட்சத்திரம் வந்து பரணி பூரம் பூராடம், என்னுடைய நட்சத்திரமே பரணி பூரம் பூராடமாக இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கருடகொடி சித்தர் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கருடகொடி சித்தர்னு சொல்லுவோம். சனிக்கிழமை சனிக்கிழமை காத்தால வந்து கண்டினியூஸாக அர்ச்சனைகள் நடக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இந்த கருடகுடி சித்தர் 7 வாரம் இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க, அபிஷேகம் நடக்குது, சனிக்கிழமை சனிக்கிழமை காத்தால அபிஷேகம் நடக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கருடகுடி சித்தருக்குன்னு சித்தர் சம்பந்தப்பட்ட இடம், ஏன்னா இங்கிருந்து அந்த சித்தர் வந்து வாழ்ந்த இடம், இங்கிருந்து அவர் என்ன பண்ணுவாரா, இமயமலைக்கு ஆகாச வழியாக செல்வார் அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடம் இன்றைக்கும் வந்து அங்கே அபிஷேகம்லாம் நடக்குது அந்த சித்தருடைய கோயிலில், அந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற சித்தருக்கு. அப்போ கருடகுடி சித்தருக்கு எனக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரெகுலராக நீங்கள் போயிட்டு ஒரு 7 வாரங்கள் அங்கே போய் நீங்கள் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைவதற்கும் அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுவதற்கு உண்டான நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நிறைய மாற்றம் நடக்கும்னு சொல்லலாம். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து சிவன் கோயில். இந்த ரெண்டு கோயிலுமே இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சித்துக்காடுன்னு சொல்லுவாங்க. சித்தர் காடு தான், சித்தர்கள் வாழ்ந்த இடம், அது மருவி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்துக்காடுன்னு மாறிடுச்சு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த முக்கியமாக ஏன் வந்து இந்த ஏல்பி லக்னம் சுக்கரதசை ஏன் போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த இடத்துல இருக்கிற ஸ்தலம் ஸ்தல விருட்சம் இருக்கு இல்லைங்களா, நெல்லி நெல்லி மரம் இருக்கிற விருட்சம். இப்போ நெல்லையப்பர் வழிபாடு என்னால் பண்ண முடியல, திருநெல்வேலி வரைக்கும் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறவர்கள் வந்து இங்கே போயிட்டு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சகலவிதமான தோஷங்கள் பரிகாரங்கள் இங்கே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக. நிறைய பேர் வந்துடைய அவருடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கும்போது அவங்களுடைய மூதாதையர்கள் வழியில் சித்த பிரம்மை இருக்கும். ஓகேங்க, அந்த சித்த பிரம்மை வந்து போவதற்கு இந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து இவங்களுடைய பரம்பரையில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு நிறைய மாற்றங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் தான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சித்துக்காடுன்னு சொல்லப்படுகின்ற சித்தர் காடு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு பக்கத்தில். நீங்கள் பக்கத்தில் பூந்த சித்துக்காடுன்னு போட்டிங்கன்னாவே அந்த ரூட் மேப் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை வந்து சகல விதமான ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.